அனைவருக்கும் பிரியவின் அன்பு வணக்கங்கள். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித விதமாக அழகழகான மரத்தால் ஆன ஜாமா தான் பார்க்க போகிறோம். அதுவும் விளையாட்டு ஜாமா வச்சுருக்காங்க, அலங்கார பொருட்கள் இருக்குது, சிம்மாசனம் இருக்குது, அப்புறம் பிஆர்டிசி பஸ் எல்லாம் கூட இருக்குது. இதேமாதிரி நிறையா பொம்மைகள்லாம் இருக்குது. அதுமாரி சாமி சிலைகள், விளையாட்டு பொம்மைகள் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கெல்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓன் மேனுஃபேக்சர். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் கமெண்ட் பண்ணி வைக்கிறோம். தேவைடுங்க, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. என்ட்ரானு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணுற மாரியும் அந்த பெல்லெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, மியூசிக்கல் பண்ணி அந்த விண்டில் அடிக்கிற மாதிரி அதுமாரி உள்ளதும் வச்சுருக்காங்க. நல்லா பெருசு பெருசாக ஃப்ளூட்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரெயின் வச்சுருக்காங்க. அந்த பார்த்திங்கன்னா அவுல் இருக்குது, நடுவில் ஆந்த மாதிரி உள்ள டிசைன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. தூக்கணாங்குருவி கூடு இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன், பாருங்கள். இது வந்து நீங்கள் ஹோல்சேல் ரேட்லனா நிறையா வாங்கினீங்கன்னா அந்த ரேட்டில் வாங்கலாம், ரீட்டைல் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே வந்து பறவைகளாக பறக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த குழந்தைங்க ரூமெல்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக சூப்பராக டெக்கர் பண்ணணும் அப்படின்னா அந்தமாரி பொருட்கள்லாம் வாங்கி கூட அழகாக சூப்பராக வைக்கலாம், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த வில்லு, அம்பு அந்த மாதிரி பசங்க விளாடுவாங்களா அந்த ஜாமான் வச்சுருக்காங்க. ஜுவல் பாக்ஸ் இருக்குது, ட்ரே இருக்குது, இந்த காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி உள்ளதெல்லாம். அப்புறம் இந்த ஏபிசிடியெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த பசங்க வந்து அந்த பசில்ஸ் மாரி வைக்கிறது அந்த மாதிரி உள்ளதும் வச்சுருக்காங்க பாருங்கள். மாட்டு வண்டி இருக்குது, கார் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வண்டி, ஏரோப்ளேன் அந்த மாதிரி இந்தமாரி மரத்தால் செஞ்சு வச்சுருக்காங்க. பியானோ மாதிரி, கிட்டார் மாரிலாம் ஷேப்பில் இருக்குது. குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அழகான கிஃப்ட்டும் வாங்கி நம்ம தரலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஜாமான் திருப்பதி, மைசூர், பெங்களூர் அங்கே தான் இந்த வுட்டன் திங்ஸ் இந்தமாரி டாய்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே வந்துடுச்சு. டபுளாக இருக்குது. அப்புறம் பென்சில் ஸ்கேல் பாருங்கள், ஸ்கேல்குள்ளே அந்த பாக்ஸ் மாரி சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே ஸ்கேலு, உள்ளார வந்து பென்சிலெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். டம் டம் இருக்குது, க்யூப்ஸ் இருக்குது. க்யூப்ஸ் பார்த்தா ரெண்டே கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுட்பால்லாம் விளாட்ற மாதிரி உள்ள அந்த டீம் ஒர்க்கில் விளையாட ஜாமான் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் டைனிங் டேபிள் செட் வந்து அந்த இது அம்பர்லாவோட வந்திருக்கு. பெல் இருக்குது, உட்லேயே பெல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் இருக்கு, பக்கத்தில் சின்ன சின்ன கப்பல்லாம் இருக்கு. இந்த பம்பரம் விடுற மாதிரி உள்ளது இருக்கு, கார் இருக்கு, குட்டி கார், பெரிய கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை இருக்கு, மாடெல்லாம் இருக்கு, புள்ளி மான், கொம்பு மான், எல்லா மான் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க தொட்டில், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிருஷ்ண ஜெயந்திங்களாம் குட்டி குட்டியாக கிருஷ்ணர்லாம் வைக்கணும், அந்த அழகாக தொட்டில் வாங்கி அதில் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 395 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷிப்பெல்லாம் இருக்குது, குட்டி குட்டியான ஷிப்பு இருக்குது. இந்த ஜோக்கர் மாதிரி இந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த கீழே இழுக்கிற மாதிரி உள்ளது. இதோட ப்ரைஸா இல்லை இதோட கோன் நம்பரா எனக்கு தெரியல, அதனால தான் நான் மென்ஷன் பண்ணல ப்ரைஸ்ன்ட்டு. இந்த பப்பட் ஷோலாம் நடத்துவாங்களா அந்த மாதிரி உள்ள பொம்மையும் வச்சுருக்காங்க. மேலே இந்த மாட்டு வண்டியெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அந்த மாடு வச்சுட்டு அந்த வண்டியில் வந்து புல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு.
உல்ட்டாவாக போட்டிருக்காங்க பாருங்க. மாடுக்கு வந்து ப்ளூ கலரில் கொம்பு போட்டிருந்தா, வண்டிக்கு ரெட்டு அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அப்புறம் அடிப்பைப்பு வச்சுருக்காங்க பாருங்க. இவங்க வந்து சொந்த தயாரிப்பு, இதெல்லாம் தயாரித்து அங்கேயே வச்சுருக்காங்க. அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி டிஸ்பிளேல எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு. அது சின்ன சின்ன வந்து சாமி சிலைகள்லாம் வைக்கிற மாதிரி சிம்மாசனம் இருக்குது. இந்த பிஆர்டிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பழைய காலத்து வீட்லலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி பொம்மை வச்சுருப்பாங்க, பஸ்ஸு பொம்மையெல்லாம். அனுமர் பொம்மை இருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்தமாதிரி கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிற மாரி, உரல் இடிக்கிற மாரி, கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி அப்படின்னு நிறைய பொம்மைகள் இருக்கு பாருங்கள். நவராத்திரில எப்பயுமே மர சாமானில் இருக்கிற பொம்மைகள் இருக்கணும், மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லணும் அந்த பொம்மை, அதுவும் இந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க. கிணறு இருக்குது. அப்புறம் இந்த நூலெல்லாம் பிரிக்கிற மாதிரி உள்ள மிஷின் இருக்குது, கைத்தறியெல்லாம் எடுப்போம்ல அந்த இது இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அழகழகாக மாட்டு வண்டி இருக்குது, ஏரோப்ளேன் சொன்னேன் இல்லையா, அந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். அப்புறம் லாரி இருக்குது, பஸ் இருக்குது, ரோலர் இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக நல்லா ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஃப்ளூட்டு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கைத்துக்கட்டு கூட இருக்குது, சூப்பர் சூப்பர். மேலேயும் பார்த்திங்கன்னா விதவிதமான கார்லாம் இருக்குது. இங்கே குதிரை வண்டி இருக்குது பாருங்கள், அந்த ஜக்கா வண்டின்னு சொல்லுவாங்களா அந்த வண்டி கூட வச்சுருக்காங்க, நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி பொருள்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸில் கூட இந்த மாதிரி பொருள்லாம் பார்க்க விருப்பப்படுறவங்களுக்காக இது எடுத்து சேர்வங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களை மாதிரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்து விருப்பப்படுறவங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வந்து நம்ம சேனலில் ப்ரொமோஷனல் கிடையாது, நான் போகிற இடத்துல ஓகே நல்லா இருக்குது, அழகாக இருக்குல்ல இந்த பொருள் பார்க்க அப்படிங்கிறத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்குன்னு நான் ஜுவல் பாக்ஸ் காட்டலாம். அந்த மாதிரி பாக்ஸஸில் இன்னும் சிலதெல்லாம் அங்கே இருக்குது. பென்னெல்லாம் வச்சுக்கிற மாதிரி உள்ள ஸ்டாண்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த பொருட்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் காட்டினால அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆக்ஸும் இருக்குது, கோடாரியும் வச்சுருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கடையில் உள்ள தான் இந்த குதிரைலாம் இருக்குது பார்த்தீங்களா. இது எங்கே இருக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது இது எங்களோட தான் அப்படின்னு சொன்னாங்க. அதோட விசிட்டிங் கார்டும் கொடுத்துருக்காங்க. அட்ரஸை ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வைக்கிறேன், பின் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன், அதிலே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடெலாம் பார்க்கணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணால் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.